இன்றைய தினம் மாலை நேரத்திலே உதிக்கக்கூடிய மூன்றாம் பிறையை பார்த்து நாம் வணங்கினோம்னா நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குங்க. கர்ம வினைகள் ஏதாவது இருந்தாலும் கூட அதிலேருந்து நம்ம வெளியில் வந்துட முடியுங்க. மாலை நேரத்தில் ஒரு 6 மணி 6:30 அது மாதிரி நேரத்தில் ஒரு 30 அல்லது 40 நிமிஷம் மட்டுமே சின்ன கோடாக தோன்றி மறையக்கூடியது தான் இந்த மூன்றாம் பிறையாகும். ஒரு குழந்தையை நாம் எடுத்து கொஞ்சும் பொழுது அந்த குழந்தை முகத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த குழந்தை துருதுருதுருன்னு ஓடுறது நிற்கிறது நடக்கிறத பார்க்கும் பொழுது எப்படி ஒரு ஆனந்தம் நம்ம மனசுக்குள்ளார ஒரு குவியல் குவியலாக தோன்றுமோ அந்த மாதிரி ஒரு கிளர்ச்சியானது, அதாவது மனக்கிளர்ச்சி, அறிவு கிளர்ச்சி, இதையெல்லாம் தூண்டக்கூடியதாக இந்த மூன்றாம் பிறை தரிசனம் இருக்குங்க. இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அந்த காடு அல்லது மலையோரம் அல்லது மின்விளக்கு வெளிச்சம் அதிகம் இல்லாத பகுதி அந்த மாதிரி இடங்கள்லேருந்து பார்க்கலாம், வயல்வெளி பகுதியிலேருந்தும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் பிறை நமக்கு தெரிய வருங்க. அதே மாதிரி பித்தாய் பிறை சூடிய பெருமானேன்னு சொல்லிட்டு எல்லாமல்ல சிவபெருமானை நாயன்மார்கள் அழகாக பாடியிருக்கிறாங்கங்க. சிவபக்தர்களெல்லாம் அழகாக பாடியிருக்கிறாங்க. அந்த சிவன் பெருமான் அணிந்திருக்கக்கூடிய அந்த மூன்றாம் பிறையை வணங்குவதன் மூலமாக கஷ்டங்கள் எல்லாமே விலகுங்க. ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன்லேருந்து அம்பாலும் பிறையை அணிந்து கொண்டு தான் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. பொதுவாக வந்து நமக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் மூன்றாம் பிறையை தரிசிப்பது நல்லதுங்க. அதுவும் இன்றைக்கி புதன்கிழமைங்கிறதுனால இன்றைய தினம் தரிசித்தால் நமக்கு புத்தி கூர்மை அதிகரிக்கும், பூர்வ புண்ணியம் அதிகமாகும், பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும், அவங்களுக்கு நல்ல படிப்பு வரும், வேலை கிடைக்கும், கல்யாணம் நடக்கும், அதெல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி அம்மா மேலே நாம் கோவப்பட்டிருக்கலாம், அல்லது அம்மா நம்ம மேலே கோவப்பட்டு ஏதாவது சில வார்த்தைகள் சொல்லியிருக்கலாம், அந்த மாதிரி சாபங்கள் ஏதாவது இருந்தாலும் கூட இந்த மூன்றாம் பிறையை தரிசிப்பதன் மூலமாக அதெல்லாம் நம்மளை விட்டு விலகுங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகங்க. மாதா, அதாவது அம்மாவுக்குரிய கிரகம் மாதுர்காரகன், மனோக்காரகன் மனசுக்கு உரிய கிரகம், ஞாபக சக்திக்கு உரிய கிரகம், சந்தோஷத்துக்கு உரிய கிரகம், சர்வ கலைகளுக்கும் உரிய கிரகம் சந்திரன் மட்டும்தான். அதனால தான் சந்திரன் சர்வ கலாபிதம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வித்தையை கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம மனசு வைக்கணும், நம்ம மனசில் அது தங்கணும், மனசில் தங்கி அது ஞாபகார்த்தமாக இருந்து தேவைப்படுற இடத்துல நாம் அதை எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஞாபக சக்தியை தரக்கூடிய கிரகமும் சந்திரன் தான். அதனால் சந்திரனை இன்றைக்கு பிறை வடிவமாக பார்த்து வணங்கினோம்னா நம்முடைய பாபங்கள் சாபங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. சிலருடைய ஜாதகத்தில் சந்திரன் நீச்சமாக இருக்கும், பகையாக இருக்கும், அல்லது பகைக்கோளோடு சேர்ந்து இருக்கும், அல்லது பகை கிரகத்தினுடைய பார்வையில் சிக்கிக்கிட்டு அவஸ்தப்படும். அதுலேயும் சிலருக்கெல்லாம் வந்து சந்திரனும் சனியும் சேர்ந்து புனர்பு அப்படிங்கிற தோஷம் இருக்கும். அந்த புனர்பு தோஷம் உள்ளவங்கள்லாம் இன்றைக்கி மூன்றாம் பிறையை பார்க்கறது நல்லது. அப்படி பார்ப்பதன் மூலமாக உங்களுக்குடைய ஜாதகத்தில் பலமிழந்து இருக்கக்கூடிய சந்திரனுடைய ஆற்றல் பலம் அடையும், பலமடைந்து உங்களுக்கு வெற்றி வர ஆரம்பிக்கும். சிலர்கிட்டலாம் நம்ம பேசினோம்னா குழப்பமாகவே இருப்பாங்க, தடுமாற்றமாகவே இருப்பாங்க, தயங்கி தயங்கி பேசுவாங்க, சோகமான முகத்துக்கு சொந்தக்காரர்களாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் இன்றைக்கி வந்து மூன்றாம் பிறையை பார்த்தா அந்த சோக முகம் சுடர்விட ஆரம்பிக்கும், தயக்கம் தடுமாற்றம் விலக ஆரம்பிக்கும், பளிச்சின்னு பேசக்கூடிய ஆற்றல் வந்து சேரும். சமயோஜித புத்தி அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் அந்த க்ஷணத்தில் நாம் வந்து சரியாக பேச கற்றுக்கணும். அதெல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் மூன்றாம் பிறை நாளாகிய இன்றைய தினத்திலே எல்லாமல்ல சந்திரனை தரிசனம் செய்யுங்க. அப்படி முடியாதவங்க அந்த நேரத்திலே எல்லாமல்ல சிவாலயத்திலிருந்து ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்க. அனைத்து வரங்களும் நமக்கு கிடைக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு புகழையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே.பி. வித்யாதரன். வணக்கம்.